இந்த பேஜ் மேக்கர் டாக்குமெண்ட்டை பார்த்தீங்க அப்படின்னா மூணு டெக்ஸ்ட் பிளாக்ஸ் இருக்கும். இந்த மூணு த்ரீ டிஃப்ரெண்ட் டெக்ஸ்ட் பிளாக்ஸும் வந்து ஒன்னோட ஒன்று த்ரெட் ஆயிருக்கு. எப்படி த்ரெட் ஆயிருக்குன்னு நான் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தேன். அந்த ப்ளஸ் ஹேண்டில் வந்து விண்டோ ஷீட்ஸில் ப்ளஸ் சைன் இருக்கும். அந்த கைப்பிடியில் ப்ளஸ் சைன் இருந்ததுன்னா அந்த பிளாக்ஸ் வந்து த்ரெட் ஆயிருக்கு அப்படின்னு நம்ம வந்து குறிப்பிடலாம். நம்ம த்ரெட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த டெக்ஸ்ட் வந்து ஃப்ளோ ஆகும். அதாவது இந்த பிளாக்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் பிளாக்ல இருக்கக்கூடிய டெக்ஸ்ட் ஆனது அடுத்த டெக்ஸ்ட் பிளாக்ல, அதாவது இன்னொரு டெக்ஸ்ட் பிளாக்ல ஃப்ளோ ஆயிருக்கும். அதாவது டெக்ஸ்ட் ஃப்ளோ அப்படின்னு சொல்றது. எப்போ அந்த டெக்ஸ்ட் ஃப்ளோ வரும் அப்படின்னா இது கம்ப்ளீட் ஆகாம அதனுடைய கண்டினியூட்டி வந்து இன்னொரு டெக்ஸ்ட் பிளாக்ல வரும்போது, த்ரெட்டட் டெக்ஸ்ட் பிளாக்ல வரும்போது அப்போ அது டெக்ஸ்ட் ஃப்ளோ அப்படின்னு நம்ம சொல்றோம். அந்த டெக்ஸ்ட் ஃப்ளோவை தான் நம்ம வந்து ஸ்டோரி, அதாவது அந்த டெக்ஸ்ட்டை தான் நம்ம வந்து ஸ்டோரின்னு சொல்கிறோம். அப்படி டெக்ஸ்ட் ஃப்ளோ ஆகிற டெக்ஸ்ட் இருக்கு இல்லையா, அந்த டெக்ஸ்ட் தான் வந்து ஸ்டோரி. இப்போ இது ஒரு ஸ்டோரி அப்படின்னு சொல்கிறோம். இது இந்த டெக்ஸ்ட் பிளாக் வந்து இந்த பேஜில் மட்டும் இல்லாமல் அடுத்த பேஜ்லேயும் கூட அது வந்து தொடரலாம், அல்லது வேற ஒரு பேஜில் கூட அது தொடரலாம். இப்போ இந்த பேஜில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் ஆக்சுவல் சைஸு. இதில் வந்து டெக்ஸ்ட் பிளாக் வந்து இன்னும் கம்ப்ளீட் ஆகலை. எதை வச்சு சொல்கிறோம்னா நம்ம ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி ரெட் ட்ரையாங்கிள் இருந்ததுன்னா அப்போது டெக்ஸ்ட்டோட சைஸ் வந்து பெருசாக இருக்குது, அப்போ கம்ப்ளீட் ஆகலை. அப்போ இதனுடைய கண்டினியூட்டி வந்து அடுத்த பேஜில் நம்ம கொண்டு வரலாம். எப்படின்னு நான் வந்து முன்னாடி வீடியோவில் போட்டிருந்தேன். இதை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா லேஅவுட்டில் இன்சர்ட் பேஜில் போயிட்டு ஒரு பேஜை நம்ம வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம். நியூ பேஜ் இன்சர்ட் பண்ணிவிட்டு அந்த பேஜில் வந்து அந்த ரிமைனிங் டெக்ஸ்ட்டை வந்து, அதாவது மீதி டெக்ஸ்ட்டை வந்து நம்ம வந்து பிளேஸ் பண்ணிக்கலாம். இப்போ பிளேஸ் பண்ணிட்டோம்ப்பா. இப்போ பாருங்கள் அந்த ஹேண்டில் வந்து ரெட். இப்போ என்ன ஆயிடுத்து, அந்த ப்ளஸ் சிம்பிள் வந்து இந்த ஹேண்டிலில். அப்போ என்ன ஆயிடுச்சு, இந்த முன்னாடி உள்ள பேஜில் இருக்கக்கூடிய அந்த டெக்ஸ்ட் ஃப்ளோ ஆனது இங்கே கண்டினியூ ஆகுது. அப்போ அந்த அதுதான் வந்து ஸ்டோரி. ஸ்டோரின் போது நம்ம வந்து நியூஸ் பேப்பரில் சொன்னோம் இல்லையா, முதல் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு செய்தி வந்து ஒன்பதாம் பக்கம் பார்க்க அப்படின்னு அதனுடைய தொடர்ச்சி இருக்கும் இல்லையா, அது மாதிரி இப்போ இங்கே இரண்டாவது பக்கத்தில் வந்திருக்கு. சரிங்களா, இதுதான் வந்து டெக்ஸ்ட் ஸ்டோரி அப்படின்னு நம்ம வந்து பேஜ் மேக்கரில் ஸ்டோரி அப்படின்ட்டு சொல்கிறது. இப்போ நம்ம ஸ்டோரி கிரியேட் பண்ணோன்னா அதுக்கு த்ரெட்டட்ன்ற கான்செப்டும் ரொம்ப முக்கியம். டெக்ஸ்ட் பிளாக் அப்படின்ற அதை பேஸ் பண்ணி நம்ம ஸ்டோரியை வந்து கிரியேட் பண்ணுறோம். இப்போ ஃபஸ்ட்டு பேஜில் வந்து அந்த த்ரீ டிஃப்ரெண்ட் பிளாக்ஸ் நம்ம வந்து பார்த்தோம். அதே போல் அதனுடைய கண்டினியூட்டியான அடுத்த பிளாக் வந்து செகண்ட் பேஜில் வந்திருக்கு. இதுதான் வந்து நம்ம த்ரெட்டிங் கான்செப்டில் முக்கியமான ஒரு விஷயம். அப்போது த்ரெட்டிங் கான்செப்டை பொறுத்த வரைக்கும் அந்த த்ரெட்டிங் செய்யப்பட்ட அந்த டெக்ஸ்டானது டிஃப்ரெண்ட் பிளாக்ஸில் வந்து நம்மளுக்கு என்ன ஆயிருக்கும் அப்படின்னா ஃப்ளோ ஆயிருக்கும். அது டெக்ஸ்ட் ஃப்ளோ அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா, உரையானது பல்வேறு உரை தொகுதியில் அது பாய்வதாக இருக்கும். ஒரு உரை தொகுதியிலிருந்து மற்றொரு உரை தொகுதிக்கு பாயக்கூடியதை டெக்ஸ்ட் ஃப்ளோன்ற ஆங்கிலத்தில் சொல்கிறோம். சரிங்களா,